அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற சமையல் சிம்பிளான மரக்கறி மீன் குழம்பு வெஜிடபிள் ஃபிஷ் கறி. வாங்க இந்த கறி அல்லது இந்த கிரேவி செய்யறதுக்கான தேவையான பொருட்களையும் செய்முறையையும் பார்க்கலாம். நான் ஒரு பேக்கெட் வெஜிடபிள் ஃபிஷ் எடுத்துக்கிறேன். பாருங்க வெஜிடபிள் ஃபிஷ் இப்படி தான் இருக்கு. பாருங்க வெஜிடபிள் ஃபிஷ் இப்படி தான் இருக்கு. ஸ்லைஸ் ஸ்லைஸாவே இருக்கு. மீன் மாதிரியே ஸ்லைஸ் ஸ்லைஸா இருக்கு. இந்த வெஜிடபிள் ஃபிஷ் நாங்க வீட்லயே செய்யலாம். செய்துட்டு இப்படி ஃபிஷ் மாதிரி செய்துட்டும் நாங்க பயன்படுத்தலாம். நான் இன்னைக்கு வந்து கடையில ரெடிமேட் வாங்கின வெஜிடபிள் ஃபிஷ்ல தான் உங்களுக்கு கிரேவி வெச்சு காட்ட போறேன். இந்த வெஜிடபிள் ஃபிஷ் செய்யற முறை வந்து செய்முறை வந்து நான் இன்னொரு நாளைக்கு அப்லோட் பண்றேன். பாருங்க இதுல 6 ஸ்லைசஸ் இருக்கு. 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கேன். 2 சின்ன தக்காளி நீள நீளமா வெட்டி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய் நீள பக்கமா பாதி பாதியா வெட்டி வச்சிருக்கேன். 7 பல்லு பூண்டு இப்படி வட்ட வட்டமா வெட்டி வச்சிருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அல்லது ஒரு தேசிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன். தேவையான அளவு தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். பாருங்க இந்த ரெடிமேட் பேக்கெட்ல வந்திருந்த வெஜிடபிள் ஃபிஷ் நான் இப்படி தனித்தனி துண்டுகளா எடுத்துட்டு ஒரு தடவை சும்மா அலசி கழுவிட்டு வச்சிருக்கேன். ரொம்ப நல்லா அலசி கழுவினீங்கன்னா உடைஞ்சிடும் செஞ்சு வந்துடும். நான் இப்படி கழுவிட்டு தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சட்டி அடுப்புல வச்சு அடுப்பு ஆன் பண்ணி சட்டி சூடானதுக்கு பிறகு தேவையான அளவு நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நான் அரை தேக்கரண்டி வெந்தயமும் அரை தேக்கரண்டி கடுகும் சேர்த்திருக்கிறேன். கடுகும் வெந்தயமும் வெடிச்சு வந்ததுக்கு பிறகு நான் வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்திருக்கிறேன். கறிவேப்பிலை இருந்தா கறிவேப்பிலையும் கட்டாயமா போடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை போடுங்க. வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிட்டு இருக்கும் போது இந்த அளவு வதங்கினதுக்கு பிறகு நான் தக்காளியை சேர்த்திருக்கிறேன். தக்காளி வதங்குறதுக்காக நான் கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கிறேன். இப்ப நான் அரை தேக்கரண்டி அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கிறேன். அரை தேக்கரண்டியிலிருந்து ஒரு தேக்கரண்டி அளவுக்கு கூட நீங்க மஞ்சள் தூள் சேர்த்துக் கொள்ளலாம். ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு நான் வீட்டுல அரைச்ச மிளகாய் மசாலா தூள் சேர்த்திருக்கிறேன். மீன் கறிக்கு போடுறதுக்கு ஏத்தது போல நான் இந்த மிளகாய் மசாலா தூள் அரைச்சு வச்சிருக்கிறேன். புளிக்கரைசல் விட்டதுக்கு பிறகு நான் தேவையான அளவு தேங்காய் பால் விட்டுருக்கிறேன். நான் நல்ல திக்கான தேங்காய் பாலா 3 மேசக்கரண்டி அளவுக்கு விட்டுருக்கிறேன். நீங்க உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்து கொள்ளுங்க. தேங்காய் பாலையும் விட்டு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு நான் இப்ப அந்த வெஜிடபிள் ஃபிஷ் சேர்த்து கொள்ளுறேன். முடியாத அளவுக்கு கவனமா பார்த்து குழம்புல சேர்த்து கொள்ளுங்க. இப்ப நான் எல்லா மீனையுமே சேர்த்திருக்கிறேன். இந்த எல்லா வெஜிடபிள் ஃபிஷையும் சேர்த்திருக்கிறேன். இப்ப தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் இந்த கறி இந்த மீனோட சேர்ந்து அவிஞ்சு கொதிக்கிற அளவுக்கு கொதிக்க விட போறேன். உப்பு வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏத்தது போல பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. எடுக்கிறேன். 15 நிமிஷம் நான் இந்த கறியை கொதிக்க விட்டுருக்கிறேன். பரந்த கறி நல்லாவே கொதிச்சிட்டுது. இப்ப நான் அடுப்பு ஆஃப் பண்றேன். 5 நிமிஷத்துக்கு பிறகு சர்வ் பண்ண எடுக்கலாம். பாருங்க 5 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்புல இருந்து இறக்கிட்டு சர்வ் பண்ண எடுத்துருக்கேன். சுவையான சூப்பரான வெஜிடபிள் ஃபிஷ் கிரேவி தயார். இந்த வெஜிடபிள் ஃபிஷ் கிரேவி வந்து அப்படியே மீன் குழம்பு மாதிரி தான் இருக்கு. அதனுடைய வாசனை டேஸ்ட் எல்லாமே மீன் குழம்பு வாசனையாவும் மீன் குழம்பினுடைய ருசியாவும் தான் இருக்குது.
இந்த வெஜிடபிள் ஃபிஷ் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்களும் வீட்ல செய்து பார்த்துட்டு உங்களுடைய தரமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய ஃபுட் சேனலை இன்ஸ்டாகிராம்லயும் Facebook பேஜ்லயும் ஃபாலோ பண்ண விரும்பறவங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபுட் சேனலுக்கு நீங்க இதுவரைக்கும் கொடுத்து வருகிற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம், பாய். ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய தரமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க.